மேஷராசி அன்பர்களே, வேற்றுமொழி பேசும் நபர் ஒருவரின் அறிமுகம் கிடைக்கும். வீடு சம்பந்தமான கடன் தொல்லைகள் மன கவலை தீரும். சில உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவர். ரிஷபராசி அன்பர்களே, காலையும் மாலையும் நேரெதிர் பலன்கள் இருக்கும். நேற்றைக்கு சிலருடன் ஏற்பட்ட மனக்கசப்பு தற்காலிகமானதே, பணிகளை மன நிறைவுடன் செய்து முடிப்பீர்கள். மிதுனராசி அன்பர்களே, பணியில் பெரும் பகுதியை முடித்து நிம்மதி அடைவீர்கள். சிக்கல்களை சமாளிப்பீர்கள். எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு நல்ல வேலை அமையும். கடகராசி அன்பர்களே, எப்போதும் போல் நண்பர்கள் பல விஷயத்தில் துணை நிற்பர். பணியில் மன குறைகள் தீர்ந்து சலுகைகள் கிடைக்கும். அலுவலகத்தில் யாருடனும் அதிக நெருக்கம் வேண்டாம். சிம்மராசி அன்பர்களே, பேச்சிலும் செயலிலும் மிகுந்த கவனமாயிருந்து தப்புவீர்கள். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். நண்பர்களிடமும் கூட கவனமாய் பேசுவதால் சிரமமற்ற நாள். கன்னிராசி அன்பர்களே, தீட்டிய திட்டங்கள் சரியான முறையில் கூடிவரும். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து பயப்பட வேண்டாம். உறவினர்களிடமிருந்து முக்கியமான செய்தி ஒன்று வரும். துலாராசி அன்பர்களே, திருமணம் கைகூடும். குடும்பத்தினர் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாகன வசதி வாய்ப்புகள் பெருகும். மனபாரம் குறையும். தாயாரின் மருத்துவ பரிசோதனையில் நற்செய்தி வரும். விருச்சிகராசி அன்பர்களே, எதிர்பாலின சிநேகிதத்துடன் முன்பை விட நெருக்கம் கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். உற்சாகம் பெருகும். நல்லதொரு காரணத்துக்காக பணம் நிறைய செலவாகும். தனுசுராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பதவி உயர்வு சிறு தாமதத்துக்கு பிறகே கிடைக்கும். வசதியான வீடு கிடைக்கும். பல நாள் சந்திக்காத உறவினர் வருவர். மகள் மருமகனின் அன்பு ஆதரவை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, சுப செலவுகள் மகிழ்ச்சி தரும். உழைப்பு கூடுதலாகும். பெண்களுக்கு தொழிலர்களால் சில சங்கடங்கள் வரலாம். பழைய வீட்டிலிருந்து புது முகவரிக்கு மாற வேண்டி வரும். கும்பராசி அன்பர்களே, அலைச்சலுக்கு பிறகு நன்மைகள் உண்டு. யுக்தி பலிக்கும். திருப்திகரமான நாள். ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். உங்களின் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, கைமாற்றாக வாங்கிய தொகையை திருப்பித் தருவீர்கள். வாகனத்தால் திடீர் செலவுகள் ஏற்படும். கவலைகள் தீரும். முன்பு செய்த பணிகளுக்கான அங்கீகாரம் இப்போது கிடைக்கும்.